ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி வித் மூசா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சால்னா தேன் சுவை சால்னா தயாரிப்பது எப்படி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நிச்சயமாக வந்து நம்மளுடைய மகளிருக்காக, சில பேர் கடைச்சால்னா மாதிரி டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான்வெஜ் ஹோட்டல் வச்சுருக்கவங்க வந்து ஏற்கனவே மாஸ்டர் இருந்திருப்பாங்க, அவங்களும் சுவையாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து இதுலேயும் தேவைன்னா இந்த மாதிரியான முறையிலையும் பண்ண சொல்லலாம். அப்படி இல்லை என்றைக்காச்சும் ஒன்றா மாஸ்டர் லீவ் போட்டாங்கன்னா நிச்சயமாக நீங்களே வந்து ஒரு சால்னா தயாரிக்கிறது எப்படின்ற ஒரு பக்காவான ஒரு டூர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தேன் சுவை சால்னா 25 கிலோ புரோட்டா, அதாவது 25 கிலோ புரோட்டான்னு 500 புரோட்டாக்குண்டான சால்னா நம்ம தயாரிக்க போகிறோங்க. 20 தேங்காயை பயன்படுத்தி, சரிங்களா? சுலபம் சரியாக பார்ப்போம். ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களும் ஏற்கனவே நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது வந்து சால்னா, தேன் சுவை சால்னா தயார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ புரோட்டா அப்படிங்கிறனாலே தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் சிறுவர் முதல் பெரியவர் வரைக்கும் புரோட்டாவை நம்ம விரும்பி சாப்பிட்றோம். அப்படி நம்ம அந்த புரோட்டாவை விரும்பி சாப்பிட்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால்னா தாங்க. ஸோ சில கடையில் நல்லா பண்ணுவாங்க, நிறைய கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ண மாட்டாங்க. அப்படி நல்லா பண்ணாமல் இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டா சாப்பிட்றதுக்கே ஒரு இதாக இருக்காது. இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டா சால்னா வந்து எப்படி டேஸ்ட்ஃபுல்லாக பக்காவாக நம்ம வந்து தயார் பண்ணுறது, சுவையும் கொடுத்து வியாபாரத்தையும் கூட்டுற அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சால்னா அப்படின்றது வந்து நான் வந்து ஓவரால் ஒரு தேவையான பொருட்களை நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம போட நம்ம சொல்லுவோம். ஸோ 20 காயில் நம்ம வந்து சால்னா காய்ச்சிருக்கோம். ஸோ சால்னா காய்ச்சறத என்ன டைமில் வந்து உங்களுக்கு வந்து ஹோட்டலில் சொல்லுவாங்க, சொன்னால் இன்றைக்கி 20 காய் காய்ச்சுங்க, நான் இன்னும் 25 காயில் காய்ச்சினேன் சால்னா, 30 காயில் காய்ச்சினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா 100 புரோட்டாக்கு சால்னா ரெடி பண்ணணும், 500 புரோட்டாக்கு சால்னா ரெடி பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, 500 புரோட்டாக்கு தேவையான சால்னா 20 காய், 20 தேங்காய் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்றதாங்க. ஸோ தேவையான பொருட்கள் அப்படின்றத நான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணுறது என்ன சொல்லலாம். ஸோ தேவையானது பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து 1.5 லிட்டர், ஸோ வெங்காயம் 1.5 கிலோ, தக்காளி 1 கிலோ, மல்லி புதினா 1 கட்டு, உருளைக்கிழங்கு 1.5 கிலோ, எலும்பு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அசைவ குழம்பு எலும்பு தேவை டேஸ்ட் கூடணும்னா எலும்பு 1/4 கிலோ அல்லது 1/2 கிலோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதுபோக பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் 150, மல்லித்தூள் 50 கிராமு, சீரகத்தூள் 50 கிராமு, மிளகுத்தூள் 50 கிராமு, உங்களுக்கு சோம்பு 50 கிராமு, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஜாதிக்காய், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து கரம் மசாலா மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் 50 கிராமு, அப்புறம் 20 காய் தேங்காய், 20 காய், 1 கிலோ நிலக்கடலைங்க, 1/4 கிலோ முந்திரி குருணை, கசகசா 100ங்க, அப்புறம் வந்து கல்பாசம் 5 கிராமு, பிரியாணி இலை 3, இஞ்சி 100 கிராமு, பூண்டு 100 கிராமு, இதை வந்து நீங்கள் அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணுங்க. ஸோ பொறிகடலை 1/2 கிலோ, இதுதாங்க வந்து நமக்கு தேவையான பொருள். ஸோ இந்த சால்னா தயாரிக்க முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வெங்காயம் 1/2 கிலோவை நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இப்படி ஒரு பெரிய தட்டில் வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். தக்காளி பழத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பச்சை மிளகாய் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்னாச்சிப்பூ, ப்ளஸ் வந்து நம்ம பிரியாணி இலை, இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி நம்ம தட்டில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து சட்டியை நம்ம பற்ற வைக்கிறோங்க. ஸோ இந்த தேவையான அளவு சட்டி இருக்குது. இந்த சட்டியை நம்ம பற்ற வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பற்ற வச்சுட்டு எண்ணெய் வந்து 1.5 லிட்டர் நம்ம வந்து ஊற்றுறோங்க ஃபஸ்ட்டு எண்ணெய். ஸோ இவங்க வந்து பாம் ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு குவாலிட்டியான பாம் ஆயில் தான். நீங்கள் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் கூட கடலை எண்ணெய் நீங்கள் பக்காவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட் நம்ம இது பண்ணுறது. நம்ம எண்ணெயை நல்லா காய வச்சுக்கணுங்க. எண்ணெயை நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் நல்லா கொதி வர்றது தெரியுது பார்த்தீங்களா, கொதி வந்தது தெரிந்தவுடனே நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்களா அந்த வெங்காயத்தை நம்ம வந்து வெங்காயம், அன்னாச்சிப்பூ, பச்சை மிளகா, பிரியாணி இலை, இதை 3ஐயும் இதை 4ஐயும் நம்ம போட்டுட்டு நல்லா நம்ம வதக்குறோங்க. கிளறி விட்டு நல்லா நம்ம வதக்குறோம். ஸோ வதக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல் வதக்கிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜ் நல்ல ஒரு கோல்டன் கலரில் பக்காவாக இப்போ வந்துருச்சு. இப்போ வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா இதில் வந்து மிக்ஸ் பண்ணி மறுபடியும் இதை நல்லா கிளறுறோம். இதை நல்லா கலரி இதுவும் கொஞ்சம் அந்த கொதிநிலைக்கு அந்த பக்காவான வந்தவுடனே தக்காளி பழத்தை நம்ம போட்டுறோங்க. தக்காளி பழத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி புதினா இதையும் நம்ம போட்டுறோம். இதையும் நம்ம போட்டுட்டு இந்த பாருங்கள் நல்லா நம்ம வந்து கிண்டி விடுறோம். அடி பிடிக்காமல் நல்லா நம்ம கிளறி விட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும், கரண்டி வச்சு வதக்கிட்டே இருக்கணும். ஏன்னு சொன்னால் சம்டைம் அடி பிடிச்சிட்டு சொன்னால் அந்த சால்னா உள்ள வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த அடி பிடிச்ச அந்த வாடை அந்த இது வரும், சரிங்களா? அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அடி பிடிக்கணும். ஸோ இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் வந்து கெட்டித்தன்மை இருக்கிறனால ஒரு 1/2 லிட்டர் தண்ணி அப்படின்றத வந்து நம்ம இப்போ ஊற்றிக்கிறோங்க. ஸோ கொஞ்சம் ஒரு லிக்விடேஷன் மாதிரி பண்ணிவிட்டு நல்லா அப்படி நல்லா நம்ம கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இதுவும் நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. இதில் வந்து என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் 150 கிராம் நம்ம போட்டுறோம்.
சி மிளகாய்த்தூள் போட்டு கிளறி விட்டேன்னு பார்த்தீங்களா, வாவ் என்ன கலர் பார்த்தீங்களா, செம்மையான கலர் வந்துச்சுங்க. ஸோ சூப்பரான கலர் வந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ நல்லா கிளறி விட்டு நம்ம வதக்கின பிறகு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம அப்படியே வதக்கிட்டே இருக்கணும். தக்காளியை நல்லா உடையிற அளவுக்கு தக்காளியை நம்ம நல்லா வதக்கி விடுறோம். இது வதக்கி முடிச்ச பிறகு என்ன செய்யணும்னா, மல்லிப்பொடி நம்ம போடுறாங்க. ஸோ மல்லிப்பொடியை நம்ம போட்டுறோம். கரம் மசாலா அதாவது பட்டை கிராம் ஏலக்காய் ஜாதிக்கு அந்த கரம் மசாலா 50 கிராம் நம்ம போடுறோம். சோம்பு பவுடர் போடுறோம், சீரக பவுடர் போடுறோம். ஸோ மஞ்சத்தூள் பவுடர் போடுறோம். ஸோ மட்டன் மசாலா போடுறோம். ஸோ மட்டன் மசாலா எல்லாமே போட்டுட்டு மறுபடியும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பார்க்குறதுக்கு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அப்படியே நல்லா கொதிக்க விட்டு நல்லா வந்து உங்களுக்கு கீழே வந்து அடிப்பிடிக்காமல் அப்படியே நம்ம வந்து நல்லா கிளறி விடுறோம். கிளறி விட்டுக்கிட்டே இருக்கோம். கிளறி விட்டுக்கிட்டே இருக்கோடனே கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்யணும், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1.5-2 லிட்ரு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்க 1 லிட்ரு தண்ணி ஊற்றிட்டோம், ஊற்றிடுங்க. ஊற்றுனா ஊற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஊற்றுனதுக்கப்புறம் போடலாம், இல்லாட்டி ஊற்றிடுங்க. இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு நம்ம போடுறோம். ஸோ உருளைக்கிழங்கையும் போட்டு நம்ம நல்லா வந்து இது பண்ணுறோம். நல்லா செம்மையாக கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ செம்மையாக கொதிச்சு வந்தோடனே மறுபடியும் நம்ம என்ன செய்யணும், தேவையான அளவு நமக்கு 1.5 லிட்ரோ 2 லிட்ரோ நம்ம வந்து தண்ணியை ஊற்றுறோம். இப்போ நல்லா வந்து பக்காவாக வந்து செம்ம இதில் வந்து நல்லா கெட்டி அழகாக அடிப்பிடிக்காமல் பக்காவாக வந்து கொதிச்சு நல்லா ஒரு பாருங்கள் எண்ணெயெல்லாம் அப்படி அந்த இதெல்லாம் வந்து பார்த்து அப்படியே நுர வந்து கொத கொதி கொத கொதின்னு கொதிக்குதுங்க. செம்மையாக கொதிக்கிறது நீங்களே பார்த்துருப்பீங்க. பாருங்கள் எவ்வளோ மசாலாஸ் அந்த எசன்ஸ்லாம் மேலே பக்காவாக இருக்குது, பார்க்குறக்கே அழகாக இருக்குது. சரியான கொதிநிலை வந்து பக்காவாக வருது. ஸோ இது வந்த பிறகு நல்ல கொதிநிலை வந்த பிறகு நம்ம என்ன செய்யணும் சொன்னால் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, 20 காய் தேங்காய், 1 கிலோ நிலக்கடலை, 1/2 கிலோ முந்திரி குருணை, 1/2 கிலோ பொரியலை, இதெல்லாம் வந்து நம்ம அதில் அந்த மிக்சரில் வந்து இப்போ நம்ம ஊற்றுறோங்க. ஸோ பக்காவாக ஊற்றிடுறோம். பக்காவாக ஊற்றின பிறகு நமக்கு வந்து மறுபடியும் வந்து அந்த சட்டி அந்த 3/4 லெவலுக்கு வந்து நமக்கு வந்து அந்த அந்த இதோடைய தேங்காயோடைய அந்த எசன்ஸ் வந்து வந்துடுது, பக்காவாக வந்துடுது. அப்போ இது வந்து நமக்கு வந்து 20 காய்க்கு தேவையான சட்டி அப்படின்றதுனால நம்ம வந்து இந்த சட்டி ஃபில் பண்ணுற அளவுக்கு இன்னொரு 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் தண்ணிக்கிட்ட நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம பிக்ஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் சட்டியே நிம்பிடுச்சுங்க, சட்டியே நிம்பி அதை அப்படியே நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கோம். கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும்போது அவ்வளோதாங்க, இன்னொரு இது பக்காவான கொதிநிலையில் வந்து பக்காவாக கொதிச்சிருச்சு, டேஸ்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம தேவையான அளவு உப்பு நம்ம வந்து போட்டுக்கணும். அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் தான் நம்ம உப்பு போடணும். ஆரம்பத்தில் நம்ம உப்பு போட்டோம்னா அந்த தண்ணி இதுக்கெல்லாம் வந்து மறுபடியும் போட்டுட்ருக்கறதுனால லாஸ்ட் ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுட்டு இது பக்காவான ஒரு கொதிநிலை வந்துருச்சு அப்படின்னும்போது நம்ம என்ன செய்யணும் சொன்னால் உங்களுக்கு நம்ம இறக்கி வச்சோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுவையான சால்னாங்க. உண்மையில் இந்த மாதிரி நம்ம தயார் பண்ணும்போது அந்த கடையில் நம்ம சாப்பிட்ருக்கோம். இப்போ இந்த வீடியோ எங்கே எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம் சின்னமனூரில் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹோட்டல் அப்படின்ட்டு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 கிலோலேருந்து 75 கிலோ வந்து போகும். இப்போ பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக அந்த அளவு சட்டி ஃபுல்லாக ஆயிடுச்சு. இது ஃபுல்லாக வந்து கொதிநிலைக்கு வந்து பக்காவாக ஆயிடுச்சு. சால்னா தேன் சுவை சால்னா இஸ் ரெடி. இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து ஒரு சூப்பர் சால்னா உங்களுடைய வியாபாரம் கூடும். அதுபோக வந்து இந்த வீடியோ பார்க்குற நம்ம வீட்டு பெண்கள் வந்து நிச்சயமாக வந்து கடை டேஸ்ட்டுக்கு சால்னா தயார் பண்ணோம்னா இந்த முறையில் நீங்கள் வந்து சால்னா தயார் பண்ணால் நிச்சயமாக ஒரு சூப்பரான சால்னா ரெடி. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே இலையை விரிக்கிறோம். ஒருத்தர் வர்றாரு, கஸ்டமர் வர்றாரு, இலையில அப்படியே போல புரோட்டாவை அப்படியே பிச்சு போடுறோம். பிச்சு போட்டு இந்த சுவையான இந்த சால்னா வந்து நம்ம அவருக்கு ஊற்றும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அற்புதமாக விஷயமா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சால்னா வச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வியாபாரம் அப்படின்றது கூடும். நம்ம வீட்டில் ஒரு டேஸ்டான சால்னா சாப்பிட்ட ஒரு திருப்தி ஏற்படுங்க. ஸோ இந்த விஷயங்கள் என்னென்னன்றதை நான் வந்து ஓவரால் சொல்லியிருக்கேன். நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேலாம் காமிச்சிருக்கோம். ப்ளஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்றத நம்ம நிச்சயமாக போடுவோம். அதையும் போட்டு நீங்கள் பார்த்துருந்துங்க. ஸோ நல்ல ஒரு அற்புதமான சால்னா டேஸ்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லைன்றதை. அதுபோல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூ வித் மூசா.